हाई फ्रेंड्स वेलकम टू टॉप्स ऑन तमिल वीडियो नम्बर पाक पाता सिंपल इंटरेस्ट कॉम्पाउंड इंटरेस्ट तनी वट्टी कूट्टु वट्टी फर्स्ट नम्बर पाक पाता तनी वट्टी ओके फर्स्ट कॉन्सेप्ट तनी वट्टीना पाती तनी वट्टीना और असलोड और सर्टन पर्संटेज वो इयर वह पाती वटी वसूल पड़वा पाती तनी वट्टी डायरेक्टान पाती अमौंट இதுல ரொம்ப முக்கியமானது தனி வட்டில அமௌண்ட் ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ ஓகேங்களா அமௌண்ட் ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று இதுல அமௌண்ட்னா என்னன்னா மொத்த மதிப்பு அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம் மொத்த மதிப்பு ஸோ இங்கே வந்து அசல் பிளஸ் வட்டி இந்த மொத்த மதிப்புங்கிறது அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் அதுதான் ஏஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐன்னு சொல்லுவோம் ஸோ இதில் தனி வட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா வந்து பார்த்தோம்னா PNR divided by 100 ஓகேங்களா PNR divided by 100 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இதுல பிங்கிறது என்னன்னா அசலு என்னங்கிறது என்னன்னா எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க ஆறுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வட்டி சதவீதம் எவ்வளவு பர்சன்டேஜ்ல வட்டி போடுறாங்க அப்படிங்கிறது இந்த மெயின் கான்செப்டும் உங்களுக்கு தெளிவா தெரியணும் ஓகேங்களா இந்த இடம் தெரிஞ்சிச்சுன்னா போதும் இதை எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரிஞ்சா போதும் தனி வட்டியில எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலுமே நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1000 ரூபா ஓகேங்களா கடன் வாங்குறாரு ஓகேங்களா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுங்கிறது எப்போதுமே வந்து பார்த்தோம்னா இயரில் தான் இருக்கணும் ஓகேங்களா அப்படி இயரில் அவன் கொடுக்கலைன்னா அதை வந்து நம்ம இயருக்கு கரெக்டாக மாற்றிக்கணும் இந்த விஷயம் மட்டும் தெளிவாக பார்க்கணும் எது இந்த எண்ணுங்கிறது எதில் தான் கொடுத்துருப்பானுங்க அதனால தான் ஆண்டுன்னு போட்டிருக்கோம் எண்ணுங்கிறது இயரில் தான் இருக்கும் ஒருவேளை அவன் குவஸ்டினில் எந்த டேட்டாவில் கொடுத்துருந்தாலும் நம்ம கரெக்டாக அந்த இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும் அவன் மந்த்தில் கொடுத்துருந்தான்னா மொத்தம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் 12 மாதம் ஸோ அப்போ 12 டிவைட் பண்ணிக்கணும் மந்த்தில் கொடுத்துருந்தானா 12 டிவைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே இது அவன் டேஸில் கொடுத்துருந்தானா ஒரு வருஷத்துக்கு எத்தனை டேஸ் 365 டேஸ் ஸோ 365 டிவைட் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சமூக போவோம் ஸோ இப்போ 1000 ரூபா ஓகேங்களா ஒருத்தர் வாங்குறாரு கடன் வாங்குறாரு ஒரு வருஷம் கழிச்சு ஓகேங்களா ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தராரு ஸோ அப்போ அவர் மொத்த அமௌண்ட்டு எவ்வளோ தந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தராரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா வட்டி சதவீதம் 6 வந்து பார்த்தோன்னா 20% 6 வந்து 20% அதாவது வட்டி சதவீதம் வந்து 20% அப்போ அவர் ஒரு வருஷம் கழிச்சு இந்த டோட்டல் அமௌண்ட்டை எவ்வளோ தருவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா பார்த்துக்குங்க அவங்க என்ன கேட்குறாங்க மொத்த மதிப்பு வட்டி கேட்கல ஸோ அப்போ இங்கே பிங்கிறது 1000 ரூபா ஓகேங்களா எண்ணுங்கிறது ஒரு வருஷம் ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆறுங்கிறது என்னது 20% ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ தருவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஆறுங்கிறது எவ்வளவு 20% இது ஒன்றும் கிடையாது பர்சன்டேஜ் சம்மாரியே தான் 1000 20% எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும் ஃபார்முலா வச்சு நம்ம போகலாம் 1000 20% எவ்வளவு இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஸோ 200 ரூபா அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி 200 ரூபா தான் அவன் கேட்டிருக்கிறதே ஒரே ஒரு வருஷம் தான் ஸோ அப்போ ஒரு வருஷத்தில் அவர் எத்தனை வட்டி எவ்வளோ வட்டி தருவார் 200 ரூபா வட்டி தராரு ஸோ அப்போ ஒரு வருஷம் கழிச்சு அவர் திருப்பி தரும்போது 1000 ரூபாவையும் தருவார் 200 ரூபாவையும் தருவார் 1200 ரூபா தருவார் மொத்தமாக இதுதான் கான்செப்ட் இதே இது 2 வருஷத்துக்கு கேட்டிருந்தானா இதே இது 2 வருஷத்துக்கு கேட்டிருந்தானா ஒரு வருஷத்துக்கு 200 ரூபா வட்டி ஏன்னா இப்போ இந்த இயர் இந்த பர்சன்டேஜ் தான் முக்கியம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு 20% வட்டி தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் மாறவே மாறாது எத்தனை வருஷம் அவன் கொடுத்தாலுமே அதே வட்டி அதே பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஸோ ஒரு வருஷத்துக்கு 200 ரூபா அப்போ 2 வருஷத்துக்கு 400 ரூபா 3 வருஷத்துக்கு 600 ரூபா அவன் கொடுத்துருக்க இயருக்கு ஏற்ற மாதிரி அதை கூட்டிக்கிட்டே போவோம் அவ்வளோதான் வித்தியாசம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்முலா எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல டைரெக்டாக போட்டு போயிடலாம் ஓகேங்களா கான்செப்ட் என்னன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் 20% வட்டி வீதம் கொடுக்குறான்னா அவன் கொடுத்துருக்க அசலுக்கு 20% எவ்வளவு அதுதான் அவன் ஒரு வருஷத்துக்கு கட்டுறது 2 வருஷத்துக்கு கேட்டானா அப்படி டபுள் ஆகும் அதை தான் வந்து என்னென்னு போட்டிருக்கோம் பிஎன்ஆர் பை 100 போட்டிருக்கோம் பிங்கிறது அசல் ஓகேங்களா இந்த இடத்துல போட்டிருக்கோமா பிங்கிறது அசல் ஆர் பை 100ங்கிறது பர்சன்டேஜ் 20 டிவைடட் பை 100 எண்ணுங்கிறது எத்தனை வருஷம் ஏன்னா 1 வருஷத்துக்கு போட்டானா 200 ரூபா 2 வருஷத்துக்கு போட்டானா திரும்ப 2 மல்டிபிள் பண்ண போகிறோம் அது இதை வச்சு தான் இந்த ஃபார்முலாவே அவங்க டெரிவ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கான்செப்ட் பேசிக்காக பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ இப்போ டைரெக்டாக ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பிசி ஈக்குவல் டு 15000 அசல் வந்து பார்த்தீங்கன்னா 15000 ஆர் வட்டி சதவீதம் வந்து 12% எண்ணு வந்து 3 ஓகேங்களா அதாவது 3 வருஷத்துக்கு அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க
என்ன கேட்டிருக்காங்கன்னா வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடியது என்னன்னா ஏசி ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ. ஏன்னா அவன் டோட்டல் அமௌண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்கானா அல்லது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கானான்னு உங்களுக்கு தெரியணும். டோட்டல் அமௌண்ட் அதாவது மொத்த தொகை கேட்டிருந்தானா வரக்கூடிய பிரின்சிபலோட சிம்பிள் கண்டுபிடிக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கூட்டிக்கணும். வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டானா கண்டுபிடிச்சி அதை அப்படியே போட்டுடலாம். ஏன்னா எல்லா ஆன்சர்லையுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டோட்டல் அமௌண்ட்டும் ஆப்ஷனில் கொடுத்துருப்பானுங்க. குஸ்டினில் வெறும் வட்டி மட்டும் கேட்டிருக்கானா இல்லை மொத்த மதிப்பு கேட்டிருக்கானா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கானுங்க. பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் டேரெக்டாகவே ஃபார்முலா நமக்கு தெரியும். பி வந்து எவ்வளவு 15,000, என் வந்து 3, ஆர் வந்து 12. டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம்னா வந்து என்ன வரும், எஸ்ஐசி ஈக்குவல் டு 5,400 வந்துடும். ஸோ என்ன கேட்டிருக்கானுங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருக்கானுங்க. இதே இது டோட்டல் அமௌண்ட் மொத்தமாக கேட்டிருந்தாங்கன்னா என்னது, பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ டோட்டல் அமௌண்ட்டு. பிரின்சிபல் எவ்வளவு 15,000, எஸ்ஐ வந்து எவ்வளவு 5,400. ஸோ டோட்டலாக கூட்டினோம்னா 20,400. இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. அவன் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, மொத்த மதிப்பு கேட்டிருக்கானா இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கானாங்கிறத நல்லா பார்த்துக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டிருந்தானா டேரெக்டாக போட்டலாம். இது வந்து ஒரு சிம்பிளான பேசிக்காக அவன் நார்மலாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம். எல்லாமே டேரெக்டாக கொடுத்துருவானுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம், ரொம்ப ஈஸியானது. ஸோ அடுத்தது செகண்ட் டைப் பார்ப்போம். ஓகேங்களா, செகண்ட் டைப் பாருங்கள் அதே இது. ஸோ செகண்ட் டைப் ஆர் கொடுத்துட்டானுங்க. ஆர் ஈக்குவல் டு 5%. ஓகேங்களா, ஒரு இதில் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50, பி வந்து 500. ஃபைண்ட் த என், அதாவது அவன் என்னென்ன கொடுத்துட்டானுங்க, அசல் கொடுத்துட்டானுங்க. அசல் எவ்வளோன்னு சொல்லிட்டானுங்க 500 சொல்லிட்டானுங்க. வட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டானுங்க 50 சொல்லிட்டானுங்க. வட்டி வீதம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, வட்டி வீதம் 5% சொல்லிட்டாங்க. இந்த வட்டி வீதத்தில் இந்த அசலை விட்டால் எனக்கு 50 கிடைக்குது. அப்போ எத்தனை வருஷங்கள், எத்தனை வருஷத்தில் 50 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. வருஷத்தை கேட்குறானுங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது எஸ்ஐசி ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதில் எது மட்டும் இருக்குது, எஸ்ஐ இருக்குது, பி இருக்குது, ஆர் இருக்குது, 100 இருக்குது, என் மட்டும்தான் தேவை. ஸோ என்ன மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு போயிருங்க, என்ன மட்டும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ்ஐ 50, அடுத்தது 100, பிங்கிறது எவ்வளோ 500, ஆறுங்கிறது 5. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் 2 நிற்கும். ஸோ அப்போ எத்தனை வருஷத்தில் 50 இந்த 500ங்கிறது, ஓகேங்களா, எத்தனை வருஷத்தில் 50 வட்டி தரும், 2 50 வட்டி தரும். ஜஸ்ட்டு ஃபார்முலாவாக உல்ட்டாவாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் ஃபார்முலாவாக நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண தெரியணும். ஓகேங்களா, இது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ அடுத்தது தேர்ட் டைப்பு. ஓகேங்களா, தேர்ட் டைப்பு ₹5,664 3/4% வட்டி வீதத்தில் 9 கொடுத்தால் கிடைக்கும் வட்டி என்ன. ஓகேங்களா, கிடைக்கும் வட்டி என்ன, கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்கான், பிரின்சிபல் கொடுத்துருக்கான் ₹5,664. ஆறு வந்து பார்த்தீங்கன்னா 13 3/4, கலப்பு பின்னமாக இருக்குது. ஸோ டைரெக்டாக என்னவா மாற்றிடணும், நம்ம ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றணும். ஸோ கலப்பு பின்னத்தை எப்படி பின்னமாக மாற்றுறது, இங்கே பெருகிக்கணும், இங்கே கூட்டிக்கணும். ஸோ 4 × 13 எவ்வளவு, 52 + 3, 55/4. ஸோ அடுத்தது எண்ணு வந்து 9 கொடுத்துருக்கானுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணு வந்து எதில் தான் இருக்கணும், இயரில் தான் இருக்கணும். ஸோ மாதத்தில் கொடுத்துருக்கனால என்ன பண்ணணும், 12 டிவைட் பண்ணிக்கணும். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 9/12. ஸோ 9/12 சுருக்கணும்னா 3/4. ஸோ எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அவன் கேட்டிருக்கான் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். என்ன கேட்டிருக்கான், வட்டி மட்டும்தான் கேட்டிருக்கான், மொத்த தொகை கேட்கல, வட்டி மட்டும் கேட்டிருக்கான். நமக்கு ஃபார்மத்திரி ஏஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐ. ஓகேங்களா, எஸ்ஐங்கிறது என்னது, பிஎன்ஆர் பை 100. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பி சீக்குவல் டு 5,664, என் சீக்குவல் டு 3/4, ஆர் சீக்குவல் டு 55/4 டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 584.10 வரும் நமக்கு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது, மாதங்களில் கொடுத்தாங்கன்னா அதை வந்து என்னவா மாற்றணும், இயராக மாற்றணும். பர்சன்டேஜ் கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா பின்னமாக மாற்றி டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான். இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ₹2,500 15% வட்டி வீதம் மற்றும் 73 கிடைக்கும் வட்டி காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் எல்லாமே இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, 2,500 பிரின்சிபல், 2,500, ஆறு வந்து 15%. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 73 கொடுத்துருக்காங்க. இதில் எண்ணெய் வந்து என்னவா இருக்குது, 4 கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இயர் ஃபஸ்ட்டு எதில் தான் இருக்கணும், இயரில் தான் இருக்கணும். ஸோ மொத்தம் எத்தனை நாள்,
365 டிவைட் பண்ணோம். அங்க மாசம் கொடுத்திருந்தனால 12 ஆல டிவைட் பண்ணோம். இங்க டேஸ் கொடுத்திருக்கனால ஒரு வருஷத்துக்கு எத்தனை டேஸ் 365 டேஸ். சோ 365 ஆல டிவைட் பண்றோம். சோ எப்பவுமே சிம்பிளா கேன்சல் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப 73/365 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/5 இயர்ஸ். சோ நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. P R N எல்லாமே இருக்கு. திரும்பவும் நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போடணும்? பிசி ஈக்குவல் டு ஏ பிளஸ் எஸ்ஐக்கு போடணும். போட்டுட்டு அவன் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். வட்டி கேட்டிருக்கானா மொத்த தொகை கேட்டிருக்கானான்னு பார்க்கணும். இங்கே என்ன மட்டும் தான் கேட்டிருக்கான்? வட்டி மட்டும் கேட்டிருக்கான். ஸோ அப்போ எஸ்ஐ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், அதுதான் ஆன்சர். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2500 × 1/5 × 15. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 75 சொல்லி வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? எஸ்ஐ வந்து பார்த்தோம்னா 75 ரூபா. ஓகேங்களா? இது வந்து டே கணக்கில் கொடுத்தாங்கன்னா மாற்றக்கூடிய முறை. ஓகேங்களா? எல்லாமே ஒன்று தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம்? SI = PNR/100. இதை மட்டும் மறக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான்? A = P + SI. அமௌண்ட்டு கேட்டிருக்கான, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கானான்னு பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன? ஏன்னா என்ன எதில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண முடியும். இயரில் இருந்தால் மட்டும்தான். அப்படி இயரில் கொடுக்காம மந்தில் கொடுத்துருந்தானா 12 டிவைட் பண்ணிக்கணும். டேஸில் கொடுத்துருந்தானா 375 டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்ப்போம் இதிலேயே. ஸோ 5வது ப்ராப்ளம், ரூ 2000 15% வட்டி வீதம். ஓகேங்களா? எப்போ ஆரம்பிக்குதுன்னா டேஸ் பாருங்கள். பிப்ரவரி 5 1992 முதல் ஏப்ரல் 18 1998 வரை கொடுக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டி என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி கொடுத்துட்டானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர் கொடுத்துட்டானுங்க 15%. என் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து பிப்ரவரி 5 ஏப்ரல் 18 வரைக்கும். ஸோ இதுக்கு டேஸ் கண்டுபிடிக்கணும். மொத்த பிப்ரவரிக்கு எத்தனை நாள்? பிப்ரவரிக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தம் 28. ஓகேங்களா? அப்போ 28 5ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ 4 நாளைக்கு பிப்ரவரி மாதத்தில் மொதல் 4 நாளைக்கு வட்டி கிடையாது. ஸோ 28 போச்சுன்னா பிப்ரவரியில் எத்தனை நாள்? 24 மார்ச் ஃபுல்லாக வருது. மார்ச்சில் 31. ஏப்ரல் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 18. ஏப்ரலில் 18. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா அவன் எத்தனை நாள் வட்டி போட்டிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 24, 31, 18 கூட்டினா 73. ஸோ 73 டேஸ் இயராக மாற்றணும். என்ன பண்ணணும்? 73/365. ஸோ 1/5 இயர்ஸ். ஸோ என்ன கண்டுபிடிச்சாச்சு? எல்லாமே நமக்கு இருக்குது. அடுத்து கொஸ்டின் அவன் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். வட்டி தான் கேட்டிருக்கானுங்க. ஏன்னா டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்கானான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். வட்டி தான் கேட்டிருக்கானுங்க. PNR/100. பி வந்து எவ்வளவு? 2000. என் வந்து 1/5. ஆர் வந்து 15/100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ₹60. இந்த மாதிரி டேட் வைஸாக கரெக்டாக இது கொடுத்தும் கேட்டிருக்கானுங்க. பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிக்குது, மார்ச்லேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு நமக்கு மந்தில் எவ்வளோ மாதம் இருக்குது? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 12 ஒவ்வொரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது? ஓகேங்களா? 30 இருக்கா, 31 இருக்கா? அவன் எந்த டேஸ்லேருந்து கொடுத்துருக்கான் அதை மட்டும் கரெக்டாக கால்குலேட் பண்ண தரணும். இங்கே பிப்ரவரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. பிப்ரவரிக்கு 28, 5ஆம் தேதியிலேருந்து கால்குலேட் ஆகுது. அப்போ மொதல் 4 இல்லை, பிப்ரவரியில் 28 நமக்கு நல்லா தெரியும். 4 இல்லைனா 24. ஸோ இந்த விஷயமும் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் கேட்டிருக்காங்க இதே மாதிரி கொஸ்டின். ஸோ அதுக்கு நமக்கு தெளிவாக தெரியணும். ஸோ எந்தெந்த மாதத்துக்கு 31 இருக்குது, எந்தெந்த மாதத்துக்கு 30 இருக்குது, எந்தெந்த மாதத்துக்கு 28 இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் இதில். ஸோ 6வது சமம், ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளில் 14% வட்டி வீதம் செலுத்தினால். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளில் 14% வட்டி வீதம் செலுத்தினால் வட்டி ₹250 கிடைக்கும். அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்கானுங்க நமக்கு தெரியும். ஸோ கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது என்ன கொடுத்துருக்கானுங்க. 3 வருஷம், ஏன்னா இயர்லேயே கொடுத்துருக்கானுங்க. அடுத்தது ஆர் கொடுத்துருக்கானுங்க 14%. அடுத்தது வட்டி கொடுத்துருக்கானுங்க 250. நமக்கு ஃபார்முலா தெரியும் நல்லாவே. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? SI = PNR/100. ஸோ PC = SI × 100/NR. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க. சால்வ் பண்ணோம்னா என்னது? SI = 2250. ஓகேங்களா? இது 100, என்னங்கிறது 3, ஆறுங்கிறது 14, எல்லாமே டேட்டாஸ் கரெக்டாக இருக்கு. ஸோ இதை வந்து சொல்யூஷன் பண்ணோம்னா பி வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 595 கிடைக்கும். இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் இந்த இந்த மாதிரி சம்லையில் மேக்ஸிமம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆப்ஷனில் இருந்தும் எடுத்துக்கலாம் டைரெக்டாக. இதை ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. டைரெக்டாக ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆப்ஷனில் கொடுத்துருக்கானுங்க. நம்ம இந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணியும் டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா என்ன வந்துடும் ஆன்சர் நமக்கு? 595 வந்துடும். ஆனால்
இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஆப்ஷன்லேருந்து போகணும்னா, ஏன்னா டைமை சேவ் பண்ணுறதுக்காக. இங்கே 550 கொடுத்துருக்கானுங்க, 595 கொடுத்துருக்காங்க, 600 கொடுத்துருக்காங்க, 400 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த நாளில் எதை சூஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒருவேளை நான் 400 சூஸ் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், 400 சூஸ் பண்ணால் உள்ளதுலேயே கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? கம்மியாக இருக்கனால ஒருவேளை தப்பாக வந்துருச்சுன்னா இருக்கக்கூடிய மீதி 3க்கு நான் ஒவ்வொன்றுக்கும் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே இது ஒருவேளை 600 சூஸ் பண்ணுறேன், 600 சூஸ் பண்ணனா ரொம்ப கம்மியாக வருதுன்னா திரும்பவும் நான் 595 550 இல்லை 400 எடுக்கணும். ஸோ அதனால் நான் இப்போ எதை சூஸ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனு 595 எடுத்து நான் சூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? 595 எடுத்து சூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு வேளை கொடுத்துருக்க வட்டிக்கு கம்மியாக வந்துச்சுன்னா ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், 600 தான் இருக்கும். ஏன்னா 595 தாண்டி இருக்கக்கூடிய அமௌண்ட் 600 தான் இருக்கும். ஒரு வேளை கொஞ்சோண்டு கம்மியாக வந்துச்சுன்னா ஆன்சர் என்னவாக தான் இருக்கும், 550 தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா தான் 400 இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 ஆன்சரையும் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுற ஆன்சர்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடற மாதிரி, சூஸ் பண்ணுற ஆன்சரை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் அவுட் பண்ணுறதுலேயே ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணணும் ஆப்ஷனவே. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் 595 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 595 இந்த மாதிரி அனலைஸ் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும், ரிடியூஸ் ஆகிடும். 595 எடுத்துக்கிறேன். 595 ஃபஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராக்டிக்கலாக 14% கண்டுபிடிக்கணும். 14% கண்டுபிடிக்கிறேன். 14% நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மொதல் வந்து பார்த்தீங்கன்னா 595 14%. ஸோ என்ன வருதுன்னா 80 போட்டிருக்கேன் பாருங்க, 595 14% போட்டிருக்கேன். 14% போட்டோன்னா எனக்கு என்ன வருதுன்னா 83.3 வருது. ஸோ எத்தனை வருஷம் கொடுத்துருக்கானுங்க, 3 வருஷம். 3 டிவைட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 594 வந்துருது, 594.9 வந்துருது. ஸோ ஆன்சர் என்னது, 595. ஸோ நீங்கள் ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணுற மெத்தட்லேயுமே நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஜஸ்ட்டு பர்சன்டேஜை மட்டும் வச்சு. ஓகேங்களா? ஒருவேளை இப்போ அந்த மாதிரி அனலைஸ் பண்ண முடியலன்னா டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம், எப்பயும் போல் நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 6th டைப் ஆஃப் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்தது 7th டைப். எல்லாத்துக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மறந்துடக்கூடாது, A=P+SI அண்டு SI=PNR/100. இது எப்போதும் உங்கள் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சால்வ் பண்ணுற முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளில் 850 4 ஆண்டுகளில் 925 மாறினால் அசல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை, நல்லா பாருங்கள், குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லியிருக்காங்க, வட்டின்னு சொல்லலை, குறிப்பிட்ட தொகை. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகைன்னா என்னது, தொகைன்னு வந்துட்டாவே அதில் வட்டியும் கலந்துருக்கு அசலும் கலந்துருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 3 ஆண்டுகளில் அந்த குறிப்பிட்ட தொகை எவ்வளவு, 850. அதே இது 4 ஆண்டுகளில் அந்த குறிப்பிட்ட தொகை எவ்வளவு, 925. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போதும் அசல் மாறவே மாறாது, வருஷத்துக்கு வருஷம் அசல் மாறாது, வட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வட்டி எப்படி தான் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஒரு ஆண்டில் 100 ரூபா, அந்த 100 ரூபாய்க்கு வட்டி 25 ரூபா. ஓகேங்களா? 100 ரூபா அசல், 100 ரூபா கொடுத்துருக்கான், ஒரு வருஷத்துக்கு வட்டி 25 ரூபா. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ கொடுப்பாரு, 125 ரூபா. ரெண்டாவது வருஷம் எவ்வளோ கொடுப்பாரு, 150 ரூபா. 3வது வருஷம் எவ்வளவு, 175 ரூபா. இதுதான் இதுக்கான கான்செப்ட், வட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது சும்மா 100 ரூபா வச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே குறிப்பிட்ட தொகை 3 வருஷத்தில் எவ்வளோ ஆகுது, 850 ரூபா ஆகுது. 4 வருஷத்தில் 975 ரூபா ஆகுது. ஸோ 3க்கு 4க்கு இடையில நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன வந்துடும், ஆக்சுவலாக 1 வருஷத்துக்கான வட்டி மட்டும் நமக்கு கிடைச்சிரும். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வருஷத்துக்கான மொத்த தொகையிலிருந்தும் 4 வருஷத்துக்கான மொத்த தொகையும் மைனஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 75 ரூபா கிடைக்குது. 850 ல 975 போச்சுன்னா 75 ரூபா. இதுதான் 1 வருஷத்துக்கான வட்டி. ஓகேங்களா? 1 வருஷத்துக்கான வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான், 75 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு நார்மலான கான்செப்டை வச்சு. ஓகேங்களா? ஸோ 75 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவன் மொத்தமாக கொடுத்துருக்கானுங்க 3 வருஷத்தில். ஓகேங்களா? மொத்த தொகை 850 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டான் பாருங்க, 3 வருஷத்தில் மொத்த தொகை 850 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டான். 3 வருஷத்தில் மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டான், 850 சொல்லி கொடுத்துட்டான். எனக்கு 1 வருஷத்துக்கான வட்டி தெரியும், 1 வருஷத்துக்கு வட்டி 75 ரூபா. அப்போ 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு, 3 வருஷத்துக்கு வட்டி 75 ஆல் 3 பெருக்கிட்டு 225 ரூபா. ஆனால் அவன் ஃபஸ்ட்டு இதுலேயே மொத்த தொகை எவ்வளோன்னு கொடுத்துட்டான், 850 ரூபான்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ 850 ரூபாவில் வட்டி மட்டும் 225 ரூபா, 850 ரூபாவில் வட்டி மட்டும் எவ்வளவு, 225 ரூபா. கரெக்ட்? ஏன்னா 1 வருஷத்துக்கு வட்டி 75 ரூபா, அப்போ 3 வருஷத்துக்கு வட்டி 225 ரூபா. ஸோ அப்போ 850 225 கழிச்சேன்னா எனக்கு அசல் வந்துடுமா? ஸோ 850 225 கழிச்சிருக்கேன், 625. ரொம்ப பேசிக் கான்செப்ட், குவெஸ்டினை பார்த்தா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தெரியும். பர்சன்டேஜை எப்படி யூஸ் பண்ணுறது, அமௌண்ட்டுனா என்ன. ஓகேங்களா? ஸோ இந்த வட்டி எப்படி டிஃபர் ஆகுது, இந்த மாதிரி இந்த 100 ரூபானா 125 ரூபா வருது,
ஸோ 2 வருஷம்னா 150 ரூபா, 3 வருஷம்னா 175 ரூபா. இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ அசல் வந்து, ஸோ 3 வட்டிக்கு 225 ரூபா, அசல் 850 ரூபா, 850லேருந்து 225 கழிச்சோம்னா 625. ஸோ எந்த இதுவும் கிடையாது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், பேசிக் கான்செப்ட் மட்டும்தான். ஓகேங்களா, அதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7th டைப் ஆஃப் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஸோ 7 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். அடுத்தது 7th டைப், எல்லாத்துக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் காமன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த மறந்துடக்கூடாது, ஏஇஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ அண்ட் எஸ்ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இது எப்போதும் உங்கள் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை சால்வ் பண்ணுற முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளில் 850 ஆகவும் 4 ஆண்டுகளில் 925 ஆகவும் மாறினால் அசல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை, நல்லா பாருங்கள், குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லியிருக்காங்க, வட்டின்னு சொல்லலை, குறிப்பிட்ட தொகை. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட தொகைன்னா என்னது, தொகைன்னு வந்துட்டாவே அதில் வட்டியும் கலந்துருக்கு அசலும் கலந்துருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, 3 ஆண்டுகளில் அந்த குறிப்பிட்ட தொகை எவ்வளவு, 850. அதே இது 4 ஆண்டுகளில் அந்த குறிப்பிட்ட தொகை எவ்வளவு, 925. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போதும் அசல் மாறவே மாறாது, வருஷத்துக்கு வருஷம் அசல் மாறாது, வட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வட்டி எப்படி தான் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஒரு ஆண்டில் 100 ரூபா, அந்த 100 ரூபாய்க்கு வட்டி 25 ரூபா. ஓகேங்களா, 100 ரூபா அசல், 100 ரூபா கொடுத்துருக்கான், ஒரு வருஷத்துக்கு வட்டி 25 ரூபா. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ எவ்வளோ கொடுப்பாரு, 125 ரூபா. ரெண்டாவது வருஷம் எவ்வளோ கொடுப்பாரு, 150 ரூபா. மூணாவது வருஷம் எவ்வளவு, 175 ரூபா. இதுதான் இதுக்கான கான்செப்ட், வட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது சும்மா 100 ரூபா வச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே குறிப்பிட்ட தொகை 3 வருஷத்தில் எவ்வளோ ஆகுது, 850 ரூபா ஆகுது, 4 வருஷத்தில் 975 ரூபா ஆகுது. ஸோ 3-க்கு 4 இடையில நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன வந்துடும், ஆக்சுவலாக 1 வருஷத்துக்கான வட்டி மட்டும் நமக்கு கிடைச்சிரும். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வருஷத்துக்கான மொத்த தொகையிலிருந்தும் 4 வருஷத்துக்கான மொத்த தொகையும் மைனஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 75 ரூபா கிடைக்குது. 850-ல 975 போச்சுன்னா 75 ரூபா. இதுதான் 1 வருஷத்துக்கான வட்டி. ஓகேங்களா, 1 வருஷத்துக்கான வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நான், 75 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு நார்மலான கான்செப்டை வச்சு. ஓகேங்களா, ஸோ 75 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவன் மொத்தமாக கொடுத்துருக்கானுங்க 3 வருஷத்தில். ஓகேங்களா, மொத்த தொகை 850 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டான் பாருங்க, 3 வருஷத்தில் மொத்த தொகை 850 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டான். 3 வருஷத்தில் மொத்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டான், 850 சொல்லி கொடுத்துட்டான். எனக்கு 1 வருஷத்துக்கான வட்டி தெரியும், 1 வருஷத்துக்கு வட்டி 75 ரூபா. அப்போ 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு, 3 வருஷத்துக்கு வட்டி 75 ஆல் 3 பெருக்கிட்டே 225 ரூபா. ஆனால் அவன் ஃபஸ்ட்டு இதிலே மொத்த தொகை எவ்வளோன்னு கொடுத்துட்டான், 850 ரூபான்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ 850 ரூபாவில் வட்டி மட்டும் 225 ரூபா, 850 ரூபாவில் வட்டி மட்டும் எவ்வளவு, 225 ரூபா. கரெக்ட், ஏன்னா 1 வருஷத்துக்கு வட்டி 75 ரூபா, அப்போ 3 வருஷத்துக்கு வட்டி 225 ரூபா. ஸோ அப்போ 850லேருந்து 225 கழிச்சேன்னா எனக்கு அசல் வந்துடுமா? ஸோ 850லேருந்து 225 கழிச்சிருக்கேன், 625. ரொம்ப பேசிக் கான்செப்ட், குவஸ்டினை பார்த்தா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தெரியும். பர்சன்டேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, அமௌண்ட்டுனா என்ன, ஓகேங்களா. ஸோ இந்த வட்டி எப்படி டிஃபர் ஆகுது, இந்த மாதிரி இந்த 100 ரூபானா 125 ரூபா வருது, ஸோ 2 வருஷம்னா 150 ரூபா, 3 வருஷம்னா 175 ரூபா. இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ அசல் வந்து, ஸோ 3 வட்டிக்கு 225 ரூபா, அசல் 850 ரூபா, 850லேருந்து 225 கழிச்சோம்னா 625. ஸோ எந்த இதுவும் கிடையாது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், பேசிக் கான்செப்ட் மட்டும்தான். ஓகேங்களா, அதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7th டைப் ஆஃப் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஸோ 7 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அவன் கேட்குறனாவே இந்த ப்ராப்ளம் தான் அதிகமாகவே கேட்டிருக்கான். ஸோ ப்ராப்ளம் நல்லா பாருங்கள், 20 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி வீதத்தில் 2 மடங்காக மாறினால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறையா தடவை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டினை நல்லா பார்த்துக்குங்க. 20 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி வீதம் 2 மடங்காக மாறினால் வட்டி வீதம் என்ன? ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாவே தெரிஞ்சாவே நம்ம இதை போட்டுக்கணும், ஏஇஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. ஓகேங்களா, 20 வருஷத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கானா, 20 வருஷத்தில் ஓகேங்களா அசல் வந்து 2 மடங்காக மாறுதுன்னு சொல்கிறான். இதுக்கான அர்த்தம் இதுதான், ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி வீதம் 2 மடங்காக மாறினால், இந்த தனி வட்டி வீதம் 2 மடங்காக மாறினாலுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அசல் வந்து 2 மடங்காக மாறுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, 20 வருஷத்தில் அசல் 2 மடங்காக மாறுது. அசல் எப்படி 2 மடங்காக மாறும், ஏஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. நல்லா பாருங்கள், ஏஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. ஸோ அசல் எப்போதுமே அப்படியே தான் இருக்கும், அசல் எந்த சேஞ்சஸ் வராது.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் என்னவாகிட்டே போகும், ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே போகும். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அசல் வந்து 2 மடங்கு ஆகுது, அதாவது அசல் 2 மடங்கு ஆகுதுன்னா டோட்டல் அமௌண்ட் என்ன ஆகுது, 2 மடங்கு ஆகுது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாகுதுன்னு அர்த்தம், இன்னொரு அசலாக மாறுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் டோட்டல் அமௌண்ட் 2 மடங்காக மாறுது. இந்த பி அப்படியே தான் இருக்கும், எஸ்ஐ வந்து பியாக மாறினாதான் இது 2 மடங்கு ஆகுதுன்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் 20 வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை 2 மடங்காக மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம், பி அப்படியே இருக்கும், ஏசிக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐங்கிறது தெரியுது. ஸோ ஏங்கிறது 2 பியாக மாறுது, இந்த இடத்துல ஒரு பி இருக்குது, அப்போ எஸ்ஐ என்னவாக மாறுது, பியாக மாறுதுன்னு அர்த்தம். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 2P = P + P, அப்போ எஸ்ஐ என்னவாக மாறுது, பியாக மாறுது. இதே இது சில கொஸ்டினில் அசல் வந்து 3 மடங்காக மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், 3 மடங்காக மாறுதுன்னா என்னது, ஏசிக்குவல் டு P + SI, அப்போ இது வந்து 3 மடங்காக மாறுது. இந்த இடத்த நல்லா கவனிங்க, ஏன் 3 மடங்காக மாறுது, பி அப்படியே தான் இருக்கும், அப்போ எஸ்ஐ என்னவா மாறுதுன்னு அர்த்தம், 2 பியாக மாறுதுன்னு அர்த்தம். இதே 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏசிக்குவல் டு P + SI. ஸோ இங்கே 4 மடங்கு ஆகுது, பி அப்படியே தான் இருக்கும், அப்போ எஸ்ஐ என்னவா மாறும், 3 மடங்காக மாறுது. ஸோ SI = 3P. இந்த எஸ்ஐ மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துல என்னவாகிக்கிட்டே போகும், மடங்கு கூடிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். இதுதான் இதோட கான்செப்ட். இதை தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 2P = P + P, ஏன்னா 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 2P, அப்போ இந்த இடத்துல ஒரு பி இருக்கு, இந்த எஸ்ஐ பியாக மாறினாதான் இது. ஸோ அப்போ SI = P கான்செப்ட் கொண்டு வந்துட்டோமா. ஸோ எஸ்ஐ பாருங்க, PNR/100 = P. இந்த பிக்கு இந்த பி கேன்சல் பண்ணிடலாம், என்ன எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 20 சொல்லிட்டாங்க, டிவைடட் பை 100 × 6, இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். 6 மட்டும் தானே கேட்டிருக்கானுங்க, 6 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் சீர் கொண்டு போவோம், R = 100/20. ஸோ R = கேன்சல் பண்ணோம்னா 5%, அவ்வளோதான். இதுதான் கொஸ்டின், நிறையா தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், நல்லா தெளிவாக பார்த்துங்க. கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையும் முக்கியம், ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம், கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதிலேயே அடுத்த டைப் பார்ப்போம், ஒரு குறிப்பிட்ட தொகை, அடுத்த டைப் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகை 15 ஆண்டுகளில் தனி வீதம் 3 மடங்காகிறது, அதாவது தனி வீதம்னா என்னது, அசல் 3 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன, சேம் கான்செப்ட், ஏசிக்குவல் டு P + SI. இங்கே வந்து ஒரு அசல் வந்து என்னவாகுதுன்னு, அதாவது இது அமௌண்ட் வந்து என்னவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 3 பியாக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும் ஏசிக்குவல் டு P + SI, இது வந்து 3 பியாக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க, பி அப்படியே தான் இருக்கும், அசல் அப்படியே தான் இருக்கும், அப்போ எஸ்ஐ என்னவாகுதுன்னு அர்த்தம், 2 பியாக மாறுதுன்னு அர்த்தம், 2P + 1P = 3P. ஈக்குவேஷன் கரெக்டாக ஆயிடுச்சுங்களா, ஸோ 3 மடங்காக மாறுது, அப்போ எஸ்ஐங்கிறது என்னது, ஈக்குவல் டு 2P. ஸோ எஸ்ஐ ஃபார்முலா எழுதுங்க, PNR/100 = 2P, இந்த பிக்கு இந்த பி கேன்சல், மீதி 2 மட்டும் இருக்கும், 15 ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க, எண்ணுக்கு 15 போட்டேன், R/100 இருக்கு, ஸோ 100 இந்த சைடு கொண்டு போகிறேன், 15 வகுத்தலாம் மாறிடும், R = 2×100/15. ஸோ அப்போ R = 40/3, இதை வந்து கலப்பு பின்னமாக எப்போதும் பர்சன்டேஜில் போட்டோம்னா 13/1/3%, அவ்வளோதான் 6 வட்டி வீதங்கிறது. ஸோ இந்த டைப்பை நல்லா பார்த்துங்க, நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதிலே இன்னொரு கொஸ்டின் கடைசியாக பார்க்குறது நம்ம, ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கணக்கு தான் ஆக்சுவலாக நமக்கு இருக்கும், கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா அவன் ப்ராப்ளம் எப்படி வேணாலும் கொடுத்துட்டு போட்டோம். ஓகேங்களா, நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ பாருங்க, இதில் ஒரு குறிப்பிட்ட தொகை 10 ஆண்டுகளில் தனி வட்டி வீதம் 2 மடங்காகிறது எனில், 2 மடங்குன்னா என்னது, ஆக்சுவலாக அசல் வந்து 2 மடங்காகுது, அசல் வந்து 2 மடங்காகுது எனில் அதே தொகை 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதே தொகை 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம், ஏசிக்குவல் டு P + SI, ஃபஸ்ட்டு வந்து 10 ஆண்டுகளில் 2 மடங்காகுது, அப்போ எஸ்ஐ வந்து என்னவாகுது, P + PP 2P. ஓகேங்களா, எஸ்ஐ வந்து அசலுக்கு ஈக்குவலாக மாறுது. ஸோ அப்போ PNR/100 = P. ஓகேங்களா, பிக்கு பி கேன்சல், இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா R = 10%, எப்பயும் போல் R 10%. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, 3 மடங்குனா என்னது, ஏசிக்குவல் டு P + SI, இது 3 மடங்காகுது 3P, அப்போ பி அப்படியே இருக்கும், இது வந்து 2P மாறும். ஸோ SI = என்னது, அப்போ SI = 2P. இப்போ SI = 2P போட்டு PNR/100 × 2P போட்டேன், அவன் எத்தனை ஆண்டுகள் கேட்குறான், பர்சன்டேஜ் எப்போதுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மாறாது, பர்சன்டேஜ் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், 10%, இப்போ பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறேன், 10 R க்கு பதில் பி அப்படியே பிபி கேன்சல் ஆகிடும், மீதி N மட்டும் இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா P × N × 10/100 = 2P. ஸோ இப்போ என்ன சிம்பிளிஃபை பண்ணால் 100 இன்சைட் போயிடும், 10 இன்சைட் வந்துடும், ஸோ 10 0 கேன்சல், 10 இன்சைட் இருக்கும், 2 பேர் இருக்கணும்னா N = 20. ஸோ N = எவ்வளவு, 20 இயர்ஸ்.
இவ்வளோதான்ப்பா கான்செப்ட். நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்க வேண்டிய பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் நல்ல தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பர்சன்டேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஏசி கோல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ அது எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த இரு மடங்கு ஆகுது மூணு மடங்கு ஆகுது போது எப்படி சால்வ் பண்ணணும், டேஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும், மந்த் வந்தால் எப்படி சால்வ் பண்ணணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே மாறவே மாறாது, ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே மாறவே மாறாது. அதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிச்சுன்னா அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும், ஓகேங்களா. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று ரொம்ப முக்கியமானது, இன்ட்ரெஸ்ட்டு எந்த வருஷமும் மாறவே மாறாது, ஒரே மாதிரியே இருக்கும், ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் வந்து மடங்காகிட்டே தான் போகுமே தவிர இன்ட்ரெஸ்ட் மாறவே மாறாது. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் மாறுச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இந்த காமன் தியரி அப்ளை பண்ணோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த கொஸ்டின் வந்தாலுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.